விடுதலுக்காயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் காயேசு நொறுக்கப்பட்டார், உன் மீறுதலுக்காயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் காயேசு நொறுக்கப்பட்டார், உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எல்லாரும் கண்ணை மூடி கைகளை கூப்பி ஆராதனையோடு சேர்ந்து இந்த பாடலின் இந்த வரிகளை பாடும்பொழுது இயேசுவின் அன்பின் வல்லமையை சில நிமிடமே தியானித்து விட்டோம். இயேசுவின் அன்பின் வல்லமையினை நினைத்து விட்டோம். இப்பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் பாராக்கியம் என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் பாராக்கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாது. பாடிக்கிட்டே இருங்க, பாடிட்டே இருங்க, தொடர்ந்து தாமே. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். நம்முடைய சிந்தனையில உண்டாகிற பாவத்திற்காக இயேசுவின் சிரசில முற்கிரும் அடிக்கப்பட்டது. என்னை நேசித்தபடினால் அவருடைய தலையிட முற்கிடத்தை ஏற்றுக்கொண்டு அந்த முற்கிடத்தில் வழிந்த இரத்தம் என் சிந்தனையில் உண்டாகிற எல்லா அசுத்தத்தையும் மாற்றுகிறது, என் சிந்தனையில் உண்டாகிற எல்லா அசுத்த எண்ணங்களை மாற்றுகிறது. உன் சிந்தனை கெடுத்துக் கொண்டிருக்க அந்தகார வல்லமிலிருந்து விடுதலை கொண்டிருக்கும்படி இயேசுவின் தலையிலே முற்கிரீடு அடிக்கப்பட்டது. சகோதரியே, சகோதரியே, இயேசுவினுடைய முதுகலே 39 வாரடிகள் சாதாரணது அல்ல. சதைகளை பித்து கொண்டு வருவது போல இயேசுவின் முதுகலே 39 வாரடிகள். எதற்காக? உன்னை அழித்துக் கொண்டிருக்கிற பிசாசின் ஆவிகளை அழிக்கும்படி இயேசுவின் முதுகு பிக்கப்பட்டது. 39 வாரடிகளால் இயேசுவின் முதுகு பிக்கப்பட்டது. இயேசு தன் கைகளை ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். நம்முடைய அக்கிரம கிரியையிலிருந்து விடுதலையாகும்படி இயேசுவின் கைகளிலே ஆணி அடிக்கப்பட்டது. என் கையில உன் கையில ஆணி அடிக்கப்பட வேண்டியது, ஆனால் இயேசுவின் கையில் ஆணி அடிக்கப்பட்டது. எந்த அளவாய் துடித்திருப்பார், எந்த அளவாய் வேதனைப்பட்டிருப்பார். அவருடைய கரத்திலிருந்து புறப்பட்ட இரத்தம் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறது, உன் கரத்தின் கிரிகளை ஆசீர்வதிக்கிறது. ஓ ஆமே, உன் தரித்திரத்தை மாற்றுகிறது. ஆமே. இயேசுவின் அன்பின் வல்லமை அவர் உன்னை தொடும் பொழுது அந்த காயப்பட்ட கரம் உன்னை தொடுகிறது. அந்த இயேசுவின் கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டது. உன்னை தவறான நடக்கை, தவறான பாதை எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கும்படி, எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கும்படி இயேசுவின் பாதத்திலே ஆணி அடிக்கப்பட்டது. இயேசுவின் கால்களிலே, என் கால்களிலே அடிக்கப்படபடி ஆணி இயேசுவின் கால்களிலே அடிக்கப்பட்டது. இதெல்லாத்தையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஏன்? உன் மீது என் மீது வைத்திருந்த அன்பினாலே ஆண்டவர் இயேசு இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவன் இந்த தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், இந்த சிலுவை ஏற்றுக்கொண்டார். உன்னையும் என்னையும் ரட்சிக்கிற பரிகாரியாக இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார்.
உந்த உலகத்தின் எந்த பரிகாரம் கொடுக்காததே இயேசு சிலுவையின் பரிகாரம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறது. அந்த அன்பின் வல்லமை, அந்த அன்பின் வல்லமை. எல்லாரும் கண்களை மூடி, இங்க இருக்கிற நீங்க இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், ஆமே இயேசுவின் ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வீங்கன்னு சொன்னா, அது இயேசுவின் ரத்தத்தினாலே ஒரு விடுதலை, அது இயேசுவின் ரத்தத்தினாலே விடுதலை. ஆமே ஆமே மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டா, உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டா, மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டா, உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டா, உனக்காகவே அடிகள் பட்டா, உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினா, அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே, பாவி என்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே, தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா, எத்தனை பேர் அன்பின் வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? இயேசுவின் அன்பு எனக்கு வேண்டும், என்னை நேசித்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற மாத்திரம் கைகளை தட்டி அந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்தி, என்னை நேசித்த இயேசு எனக்கு வேண்டும், என்னை நேசித்த இயேசு எனக்கு வேண்டும், என்னை நேசித்த இயேசு எனக்கு வேண்டும், என்னை நேசித்தவரே உண்மை நான் நேசிக்க ஒப்பு கொடுக்கிறேன். மாலை நேரத்தில் நம்ம தொடர்ந்து சிலுவை தியான உபதேசங்களை நம்ம தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களிலே நமக்கு ஒவ்வொரு ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து மெல்கிசேதேக்கு, ஈசாக்கு, இவருடைய லைஃப்பில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்கள் எப்படியாக ஓமானமாக அந்த சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு என்பதை நம்ம செஞ்சுட்டு வருகிறோம். இன்னும் பழைய ஏற்பாட்டில் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அதில் இன்னொரு முக்கியமான சம்பவத்தை நம்ம யாத்திராமத்தின் புஸ்தகத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர்
ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை ஒரு வாசிக்கும் முடிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புடித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய இயேசு என்கிற வார்த்தையை இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். ஆமென். கிறிஸ்து ஸ்தோத்திரம். பஸ்கா என்கிற வார்த்தையை நம்ம வேதத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். இந்த பஸ்கா என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்துக்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அதை சொல்ல முடியும், பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே. வேதத்தில் ஆட்டுக்குட்டி அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்குது. இயேசுவை பற்றி நம்முடைய தெய்வ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிப்பார். இந்த இடத்துல நம்முடைய பஸ்கா அப்படின்னு சொல்லும்போது இந்த பஸ்காவும் ஒரு ஆட்டுக்குட்டியின் மூலமாக செய்யப்பட்ட நிறைவேற்றப்பட்ட ஒரு பலி முறையை தான் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறது. ஆமே. கற்றுக்கு ஸ்தோத்திரம். யாத்திரா புத்தகம் 12 அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை பார்க்குறோம். இந்த முதல் சம்பவம் நடந்த இடம் எகிப்து தேசம். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து எகிப்தின் அடிமைத்தலத்திலிருந்து வெளியே கொண்டு வர விரும்பினார். அப்படி கொண்டு வர ஆண்டவர் மோசையை எகிப்து தேசத்துக்கு அனுப்பி எகிப்து தேசத்தில் பல வாதைகள் பல அற்புத அடையாளங்கள் மூலமாக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஜனங்களை ஆண்டு எகிப்தின் அடிமைத்தலத்திலிருந்து எகிப்தின் காரியத்தில் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக. ஆனால் அங்கு நடந்த எல்லாவற்றின் மூலமாக நிரந்தரமான விடுதலை இல்லாமல் அப்படியே இருக்கும்போது ஆண்டவர் கடைசியாக அந்த இடத்துல சொல்லுகிறது, ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி இரத்தம் அந்த வீட்டின் நிலக்காலில் பூசப்பட வேண்டும். ஒரு அப்பொழுது தேவனாகி கர்த்தர் அந்த வீட்டை கடந்து போவார். அப்பொழுது எகிப்து தேசத்தில் தலைப்பிலை சங்காரம் என்கிற ஒரு வாதை உண்டாகும். அதன் மூலமாக எகிப்து தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர் இரத்தத்தை அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அந்த ஜனங்கள் விடுதலை ஆவார்கள் என்கிறதே அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோரும் வராமல் சொல்லுமா? எல்லோரும் கைகளை உயர்த்தி உள்ளே சொல்லுங்கள். கைகளை தட்டி கத்திருக்கு நன்றி செலுத்தமா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே. கற்றுக்கு சோதரம். இன்றைக்கு இந்த 1 Cor 5:7 சொல்லப்படுகிறபடி நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து என்று சொல்லப்படுவதையும் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டர் விடுதலையாக்க அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்கிற ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே ஆண்டவராகிய தேவன் எப்படி விடுதலையாக்கினார், அந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அந்த அனுபவமும் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு சில சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிற அந்த அதை குறித்த சம்பவத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அதில் சொல்லப்படுகிற வார்த்தை யாத்திரா புஸ்தகம் 12:3 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளப்படுவார்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டு நாட்களிலே நாம் முதலாவதாக பார்க்கும்பொழுது ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் உடைக்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது, இரத்தம் சிந்தப்பட்டது. பிற்பாடுதான் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு உடை கொடுக்கப்பட்டது. அது ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பார்த்தோம். ஆமே. மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்தார். அது அப்பமும் திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கும் அவருடைய இரத்தத்துக்கும் அடையாளமாக இருக்கிறன்னு சொல்லி பார்த்தோம். கற்றுக்கு சோதரம். ஈசாக்கு பலி செலுத்தப்படும்படி ஒரு சோதனைக்காக ஆண்டவர் அதை சொல்லும் பொழுது அன்றிலும் ஒரு ஆட்டுக்குட்டியை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆடு அந்த இடத்துல பலியிடப்பட்டது. எனவே அந்த சம்பவமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு அமை சொல்லுமா? இந்த இடத்துலையும் பார்க்கும்பொழுது அந்த ஒரு ஆட்டுக்குட்டி தெரிந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஏன் சொன்னால் ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்கிற ஒரு சத்தியம் வேதத்தில் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயருக்கு நிருபம் 9 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அந்த 21 வசனம் 22 வசனத்தில் பார்க்கிறோம். அதில் 22 வசனத்தில் இரத்தம் சிந்துதல் இல்லாமல்
பாவ மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்கிற ஒரு நீதி இருக்கிறது. மனுஷனுடைய பாவத்திற்காக, மனுஷனுடைய பாவ விமோசனத்துக்காக, மனுஷனை பாவத்தில் விடுதலையாக்கப்படும்படி ஒரு இரத்தம் சிந்தப்படும் வேண்டும் என்கிற ஒரு நீதியை நம்ம வேதங்களில் பார்க்க முடியும். வேதங்களில் பார்க்க முடியும். ஏன் நான் வேதங்களில் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார், இன்னைக்கு உலக மார்க்கங்களுடைய வேதங்களிலும் இந்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்கிற ஒரு சத்தியம், ஒரு உபதேசம் இருப்பதை காண முடியும் உலக மார்க்கங்கள் போதிக்கப்படுவதும். எனவேதான் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டிலே இரத்தம் சிந்தப்பட்டு ஒரு பரிகாரம், ஒரு பாவ மன்னிப்பு உண்டான அதே வழக்கத்தை மற்ற உலக மார்க்கங்களில் இன்று வரை பார்க்க முடிகிறது. இயேசு வந்து இரத்தம் சிந்துதலை நிறைவேற்றின பிற்பாடும் உலக மார்க்கங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் உலக மார்க்கத்துக்கு என்ன வித்தியாசம்? உலக மார்க்கம் இன்றும் தொடர்ந்து முடிந்து போனதை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ மார்க்கமும் ஆண்டவராக இயேசு செய்து முடித்ததை விசுவாசித்து அந்த பரிகாரத்தை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு விடுதலை பெற்ற ஜனமாக இருக்கிறோம். கைகளை உயர்த்த வழியில் சொல்லமா, ஆமென். எனவே உலக மார்க்கங்களின் வேதங்களிலும் இரத்தம் சிந்துதல் மூலமாக தான் பாவ விமோசனம் உண்டு என்பதை எல்லா வேதங்களும் போதிக்கிறது. ஆனால் அதை நிறைவேற்றினது பரிசுத்த வேதாகமே. ஏனால் பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் எல்லா வேதங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. உலக மார்க்கங்களில் எல்லா வேதங்களும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டினுடைய சாராம்சத்தை வைத்தும், பழைய ஏற்பாட்டின் அடிப்படை வைத்தும், பழைய ஏற்பாட்டின் சில சரித்திரங்களை உள்ள வைத்தும், பழைய ஏற்பாட்டின் சில பிரமாணங்களை வைத்தும் தான் உலகத்தில் எல்லா வேதங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு மாத்திரம் இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த வேதத்திலும் உள்ள வரல. ஏன் சொன்னா இது இயேசு நிறைவேற்றி கொடுத்த ஒரு சத்தியம். கைகளை வேற்றல சொல்லமா, அல்லேலூயா. ஒரு பரிகாரம் நிறைவேற்றப்பட்டதை புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். எனவேதான் அந்த வேத பகுதியை நான் வாசிக்கும் பொழுது யாத்திரை வந்து புஸ்தகம் என்கிற பழைய ஏற்பாட்டில இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு சபை ஆரம்பித்த பிற்பாடு சபைக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தை அந்த 1 Corinthians 5:7 உங்களுக்கு வாசித்து காண்பிட்டேன். அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல நூற்றாண்டுக்கு முன்பதாக, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நிறைவேற்றி முடித்து அமே ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டு அமேன் அந்த சபைக்கு சொல்லும் பொழுது இயேசு நமக்காக பஸ்காவாக அடிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் போது ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். எனவே அதை தான் மறுபடியும் இந்த சிலுவை தியான உபதேசத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்ததல் இல்லாமல் பாவத்துக்கு பரிகாரம் இல்லை. இரத்தம் சிந்ததல் ஒன்றே பாவத்துக்கு பரிகாரம். அதனால தான் இன்றைக்கு உலக மார்க்கங்கள், உலகத்தில் இருக்கிறவைகள் மிருகங்கள் இரத்தத்தை இன்னும் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சபை இதை நிறுத்திவிட்டது. கிறிஸ்தவ சபை இதை செய்யவில்லை. ஆனால் கிறிஸ்தவ வேதமாகிய பழைய ஏற்பாட்டிலே இதே இரத்தம் சிந்தல் உபதேசம் இருக்கிறது. ஆனால் அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் தேவன் உலகத்துக்கு மானிடனாக வந்து அமேன் இயேசு தமது ஜனத்தின் பாவத்தை நீக்குவார் என்கிற அந்த ஒரு அர்த்தமுள்ள இயேசுவின் அந்த நாமத்தில் அவர் உலகத்தில் வந்து அவர் பரிகாரியாக அவர் இரத்தத்தை சிந்து விட்டார். கைகளை உயர்த்து அமை சொல்லுங்க, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஒரு ஆடு தெரிந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு இந்த வேத சத்தியத்தை கேட்கிற நீங்களும் நானும், அல்ல இந்த வேத சத்தியத்தை கேட்கிற நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும், எனக்கு ஒரு பாவ விமோசனம் வேண்டும், எனக்கும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் வல்லமை வேண்டும் என்று சொல்வேன் என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஆட்டை தெரிந்தெடுக்க வேண்டும். அந்த ஆடு தான் எனக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே தான் யோவான் 1:23 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. இந்த வேத வசனத்தை கேட்கிற சகோதரி சகோதரியே, நீங்கள் எங்கிருந்து வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்காக அடிக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்டுக்குட்டி தேவை. உங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தெரிந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தின் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டி பரலோகத்தில் பூமிக்கு இறங்கி வந்தார். அவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில தெரிந்தெடுத்தால் அந்த ஆட்டுக்குட்டியாக இயேசு உங்களுக்கு ஏற்கனவே அடிக்கப்பட்டு விட்டார். நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு
உங்களுக்காக ஒரு பரிகாரம் செய்து முடித்தாகி விட்டது. இனிமேல் நீங்கள் நாட்டுக்குட்டியாக இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவ விமோசனமும் நித்திய ராஜ்யத்தினுடைய நம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு உண்டாகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி வழியில் சொல்லுமா? கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா? எனவே ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அன்றைக்கு யாத்திராம புஸ்தகம் 12 அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டி இயேசுவே அது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியை பற்றி சொல்லும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அது பழுதற்றதாக இருக்க வேண்டும். 5 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 12:5 அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்க வேண்டும். Blameless one. ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிற எல்லாமே, இன்றைக்கு உலக மார்க்கங்களும் இதை போதிக்கிறது, கடவுளுக்கு கொடுக்கிற வகையில் அது ஒரு பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்பதை உலக மார்க்கங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறது. தெய்வத்துக்கு கொடுக்கிறது பழுதானதை கொடுக்கக்கூடாது என்பதை என் பரிசுத்த வேதாகமம் தான் உலகத்தின் மார்க்கத்துக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. கைகளை உயர்த்தி வழியில் சொல்லுமா? கடவுளுக்குரிய காரியங்கள் முதன்மையாக இருக்க வேண்டும், பழுதற்றதாக இருக்க வேண்டும், நேர்த்தியாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்பதை என் பரிசுத்த வேதாகமே உலக மார்க்கத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதை நிறைவேற்றினவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. கைகளை உயர்த்தி வழியில் சொல்லுமா? கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா? பழுதற்றதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் மார்க்கங்கள் போதிக்கிற தெய்வங்கள் பழுதற்றாக இருக்கிறதா இல்லையா என்பதை அதை ஆராதிக்கிறவர்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். இந்த உலகத்தில் மனிதர்களால் தெய்வங்கள் என்று சொல்லி ஆராதிக்கப்படுகிற தெய்வங்கள் பழுதற்றதாக இருக்கிறதா என்பதை அந்த ஆராதிக்கிறவர்களும் அந்த வேதம் தான் முடிவு பண்ண வேண்டும். ஆனால் என் பரிசுத்த வேதாகம சொல்லுகிறது, பழுதற்றவர் இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி வழியில் சொல்லுமா? இயேசு கிறிஸ்து பழுதற்றவர், இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர். கற்றுக்கு சோதரம். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அவரை குற்றம் சாட்டும்படி அநேக காரியங்களை சொல்லும்பொழுது சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் அதை சொல்ல முடியுமா என்று சொன்ன பொழுது அத்தனை பேரும் வாய் அடைத்து அமைதியாக இருந்தார்கள், யாரும் பதில் சொல்லவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அன்றைக்கு இருந்த ஒரு பெரிய நியாயாதிபதியாகிய பிலாத்து அந்த இயேசுவை நியாயம் விசாரித்து விட்டு சொன்ன வார்த்தை, இவர் குற்றமற்றவர் என்று சொன்னார். கைகளை வேற்றாமல் சொல்லுங்க, குற்றமற்றவர், அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லி நியாயம் தீர்க்கப்பட்டு நம்முடைய பாவத்தின் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே பரிசுத்தம், இயேசுவின் வளர்ப்பிலே பரிசுத்தம், இயேசுவின் ஊழியத்திலே பரிசுத்தம், இயேசுவின் மரணத்திலே பரிசுத்தம், இயேசுவின் உயிர்த்தெழுதலே பரிசுத்தம், இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் உபதேசமும் பரிசுத்தமே. கைகளை வேற்றில சொல்லுமா? அல்லேலூயா. நான் பரிசுத்தா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள்னு சொன்னேன். ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு ஒருவரே. இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாததை, யாரும் செய்ய முடியாததை, யாரும் நிறைவேற்ற முடியாத பரிசுத்த ஜீவத்தை வாழ்ந்து காட்டினவர் இயேசுதான், போதித்தவரும் இயேசுதான். இன்றைக்கு அதை பின்பற்றுகிறவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறதும் கிறிஸ்தவ மார்க்கமே. கைகளை வேற்றாமே சொல்லமா? எனவே இயேசு கிறிஸ்து பழுதற்றவர். எனவேதான் அன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டும்? பிளைம்லெஸ் ஒன். எப்படி இருக்கணும்? பிளைம்லெஸ், பழுதற்றதாக இருக்க வேண்டும். இதற்காக சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆமென். கர்த்தருக்கு சோதரம். ஆண்டவராக இயேசு நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது சொன்ன வார்த்தையை மற்றெழுந்த சுவிசேஷத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 24 கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு, அவர் குற்றம் இல்லாதவராக ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஜனங்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறதுனால அங்கு கலகம் அதிகமானதுனால அந்த பிலாத்து என்கிற அரசன் என்ன செய்தாராம்? அவர் தண்ணீரை எடுத்து ஜனத்துக்கு முன்பதாக தன் கைகளை கழுவி சொன்னார், இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன். இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் குற்றமற்றவரை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லிவிடுகிறார். ஜட்ஜ்மெண்ட் பண்ணுகிற ஒரு அரசன் சொல்லுகிறார், இவர் நீதிமான் குற்றமற்றவர், நான் இவரை ஆக்கினை தீர்ப்புக்கு அல்லது சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த இரத்த பழியை நான் எடுத்துக்கொள்ள, நீதிமான இரத்த பழியை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை.
எனவே இந்த நீதிமான் இரத்தப்பழிந்து என்னை விடுத்துக் கொள்வதற்கு அந்த அந்த நாட்கள் இருந்த ஒரு முறைமையின்படி தண்ணீர் எடுத்து கையை கழுவி சொல்லிட்டாரு. இவருக்கும் எனக்கும் இந்த இரத்தத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நீதிமானை ஒப்பு கொடுக்க எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படி சொன்னார். அந்த இடத்துல சொன்ன வார்த்தை நீதிமானுடைய இரத்தம். கைகளை வைத்தாமல் சொல்லுங்க, காட்டி கொடுத்த யூதாஸ் சொல்லுகிறான், குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன். நியாயம் விசாரிக்கிற அரசர் சொல்லுகிறார், ஆமே நீதிமானை ஆமே தண்டிக்க நான் பொறுப்பாளி அல்ல, நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். ராமே சொல்லமா, கைகளை தட்டி கத்திருக்கு நன்றி சொல்லுதுங்க. ஆமேன். அது மாத்திரமல்ல, பிற்பாடு நிருபத்தை எழுதின பேதர் என்று சொன்ன தேவனுடைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து இயேசு கிறிஸ்துவை அந்த நாட்களை மறுதளித்து மறுபடியும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் சீடனாக ஒரு வல்லமின் தேவனுடைய ஊழியனாக பயன்படுத்தப்பட்டவர் சபைக்கு எழுதுகிற நிருபத்தில் ஒன்று பேதரின் புஸ்தகம் 1:19 இப்படி சொல்லுகிறார், வாசிங்க, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். எல்லாரும் ராமன் சொல்லுமா, எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சொல்லுவோம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம். எல்லாரும் கை வைத்து ராமன் சொல்லுமா, பாருங்க, இயேசு கிறிஸ்து இரத்தம் குற்றமற்றதாக இருக்கும், இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராக இருப்பார், இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராக ஒரு பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் ஒரு கன்னியின் வயிற்றில் உலகத்தில் பிறந்தார். இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராக பாவம் இல்லாதவராக இருக்க தான் உலகத்தின் முறைமையின்படி அவர் வாழ்க்கை இல்லாதபடி அவர் வேறு பிரிக்கப்பட்டவராக அந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஒரு ராமன் சொல்லுமா, அவருடைய ஒவ்வொன்றிலும் பரிசுத்தம், அவர் இரத்தம் பரிசுத்தம் உள்ளதாக இருந்ததுனால தான் அந்த இயேசுவின் இரத்தம் இன்றைக்கு உலகத்தின் பாவ விமோசனத்துக்கும் உலகத்தின் பரிகாரத்துக்கும் இயேசுவின் இரத்தம் ஒன்றே போதுமானதாக இருக்கிறது. ஒரு அமை சொல்லமா, எனவே பழுதட்ட ஆட்டுக்குட்டி, எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி? அப்போ முதல் முதல் இந்த பஸ்கா என்கிறதை யாத்திரா புத்தகம் 12 வாசிக்கிறோம். அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அதுவும் இயேசுவே. பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும் என்பதும் அதுவும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே பொருத்தமானதாக இருக்கிறது. உலகத்தில் எத்தனை ஆராதிக்கப்படக்கூடிய அவைகள் இருந்தாலும் இயேசு ஒருவரே குற்றமற்றவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் ஒருவரே அவருடைய இரத்தம் ஒன்றே மனுஷனுடைய பாவத்துக்காக சிந்தப்பட தகுதி உடையதாக இருந்தது. ஒரு அமை சொல்லமா, அதே வார்த்தையில் யாத்திரை புஸ்தகத்தில் 12 அதே வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேல் யூ ஷுட் பி பிலோ 1 என்று சொல்லுகிறது என்ன அப்படி சொல்ல, ஆண் என்றது நமக்கு விளங்கி போச்சு. ஆமே இந்த ஒரு வயதாக இருக்க வேண்டும் என்பது என்ன சொன்னால் 2 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 80 வயதில் சிலுவையில் அறையப்படலை, அது 120 வயசில் அறையப்படலை. அன்றைக்கு யூத மார்க்கத்தின்படி 30 இன்றைக்கு கணிக்கிற 18 மாதிரி, அன்றைக்கு இன்றைக்கு வந்து நம்முடைய சட்டத்தின்படி நம்ம ஒழுங்கின்படி 18 முடியும் பொழுது ஒரு மேஜர் என்று வருகிறது போல, அந்த நாட்களில் யூத வழக்கத்தின்படி அன்றைக்கு இருந்த சமுதாயத்தின்படி 30 தான் மேஜர். ஆமாம், அது இஸ் 2 young. எனவே தான் 30 இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். ஒரு அமை சொல்லமா, இயேசு கிறிஸ்து 30 ஞானஸ்தானம் எடுத்தார். இன்றைக்கு நம்ம 18 19 ஞானஸ்தானம் கொடுக்குறோம். அல்லேலூயா. 18 முடிஞ்ச பிற்பாடு அவங்களுடைய வாய்மொழியை கேட்டு ஞானஸ்தானம் கொடுத்தா யாரும் அதை தடை பண்ணவே முடியாது. ஒரு அமை சொல்லுங்க, அல்லேலூயா. அது எவராக இருந்தாலும் சோதனம். அப்போ இயேசு கிறிஸ்து அன்றைக்கு 30 என்பது அன்றைக்கு யூதனுடைய யூதனுடைய முறைமையின்படியும் அந்த நாட்களின்படியும் 2 ஆமே இன்றைக்கு சொல்கிற டீன்ஏஜ் என்கிறது, டீன்ஏஜ். எனவே ஒரு டீன்ஏஜ் ஆகிய வெரி 2 வந்து பலியிடப்பட வேண்டும் என்பதற்கு அன்றைக்கு யாத்திராத புஸ்தகம் 12 இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் விடுதலையாக்கப்படுவதற்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தெரிந்தெடுக்கப்படுவதோடு அது எப்படி இருக்கணுமா, 1 இருக்கணும். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்? அப்போ இளமையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து இளமையாக அவருடைய வாலிப இரத்தத்தை நமக்காக சிந்தினார். கைகளை வைத்தாமே சொல்லுங்க, ஆமேன். அவர் மனுஷனாக வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து அவருடைய இளமையின் இரத்தத்தை இளம் இரத்தத்தை இந்த மனு மக்களுக்காக பரிகாரத்துக்காக இயேசு சிந்தினார். ஆமே
இன்றைக்கு ஆன்மீகம் என்று சொன்னாலே முதுமை அடைந்த பிற்பாடு தான் ஆன்மீகம் என்பது. ஆமே. ஒரு வழக்கமாக உலக மார்க்கங்கள் இருக்கிறது, ஆனால் பரிசுத்த வேதாகமம் முதுமையே ஆன்மீகம் என்று சொல்லவில்லை. வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று போதிக்கிறது பரிசுத்த வேதாகமே. கைகளை வேற்றாமே சொல்லுமா, வாலிபத்தில் கத்தரை தேடு. ஆமே. உலக மார்க்கங்கள் சொல்லுகிறது எல்லாம், ஆமே, காடு வா வாங்கும், வீடு போங்கும், அப்போ தான் இவங்க பையற்றிக்கிட்டு ஊர் ஊரா, ஆமே, எல்லா இடங்களுக்கும் சுற்றி போக போவாங்க. ஆன்மீகம் என்று சொல்லி ஆன்மீகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பரிசுத்த வேதம் அப்படி போதிக்கலை. வாலிபத்தில் சிருஷ்டிக்கிற நினை, வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தமாக்குவான், வாலிபன் கத்தரை தேடி ஆசீர்வதிக்கப்பட வேண்பது என் வேதம் போதிக்கிறது. கைகளை வேற்று அமை சொல்லுங்க, இயேசுவும் வாலிபத்தில் ரத்தம் சிந்தி மறிப்பார் என்பதற்கு தான், ஆமீன், இளம் வயது என்பதற்கு தான், ஒரு வயது ஆட்டுக்குட்டி என்பது அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அமை சொல்லுமா, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அந்த இடத்துல பயன்படுது, என்னவா இருக்கணும், இ ஷுட் பி மேல். அன்னைக்கு இந்த வார்த்தையை எங்கிருந்து கேட்டால் நல்லா அறிந்து கொள்ளுங்க, தெய்வீகத்துக்கு ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. டிவானிட்டி இஸ் நாட் இ மேல் ஆர் ஃபீமேல், ஹியூமானிட்டி ஒன்லி மேல் அண்ட் ஃபீமேல். ஆமே. ஆமாம். ஏஞ்சல்ஸ் என்று சொன்னால் ஏஞ்சல்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கிடையாது. ஆமாம். மேல் ஃபீமேல் இல்லாத ஒரு தெய்வீகம் தான் தெய்வீகத்தினுடைய காரியம். ஆனால் இந்த உலகத்துக்கு மனிதனாக ஆண்டவர் வந்ததுனால, பிகாஸ் ஆஃப் தி ஹியூமன், ஏ He was male. கட்டுக்கு சோதரம், பிரைசலாம் கட்டுக்கு சோதரம். அன்னைக்கே சொல்லப்படுறது மனுஷனுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்துகிற பரிகாரி இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி அவர் ஒரு ஆணாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். இவ்வளோ தெளிவாக சொல்லி வச்சே, இயேசு கிறிஸ்துவை விட இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாயாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விட கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவங்க தான் சிலுவையில் அறையப்பட்ட மாதிரி, அவங்க தான் ரத்தம் சிந்தின மாதிரி, அவங்க தான் மறித்த மாதிரி, அவங்க தான் உயிர் தெழுந்த மாதிரி சிலர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து இந்த கோட்பாவை விடணும். அதே போல ஆமே. ஆமாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:15 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி, ஆமேன், ஒரு ஸ்திரீயின் விட்டாகிய ஒரு புருஷன், ஒரு ஆண் இந்த உலகத்தில் பிறந்து அவர்தான் பாவ விமோசனத்துக்காக ரத்தம் சிந்துவார் என்பதுதான் பரிசுத்த வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய பாவத்துக்காக மரித்ததோ மரிக்க போவதோ மரித்தவர்களோ ஒரு பெண் அல்ல, நமக்காக பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறந்த இயேசு கிறிஸ்துவாகிய அவர் நம்ம மனுஷனாக வந்ததுனால அவர் மேல், அவர் ஒரு ஆணாக இருந்தால் எனவே தான் சொல்லியிருக்குது தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும், ஆணாக இருக்க வேண்டும். பரிசுத்தவரை பாருங்கள், அப்போவே தெரிஞ்சு வச்சுட்டார், இந்த ஆட்களுக்கு கொஞ்சம் விட்டால் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, மாற்றிடுவாங்க, எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கே சொல்லிட்டார். இன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டின 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து வார்த்தை உங்களோடு கூட பேச போகிறேன். நன்றாக கவனியுங்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பது புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒன்று மாத்திரமல்ல. பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பது புதிய ஏற்பாட்டிலே 1:5 கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டின் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பஸ்கா என்கிறதை முதல் முதல் பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திரை புஸ்தகம் 12 வாசிக்கிறோம். எந்த சந்தர்ப்பத்தில், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தலத்திலிருந்து வெளியே வருவதற்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இன்றைக்கு பாவத்திலும் அக்கிரமத்திலும் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் வெளியில வந்து ஆண்டுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டி, அவர் ஒருவரை தன் இளமையில் தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார், அது மட்டுமல்ல பழுதற்றவராக ஒப்புக் கொடுத்தார். அவர் ஒரு ஆண் என்பதை பரிசுத்த வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது. ராமன் சொல்லமா, இன்றைக்கு ஒருவேளை வேறு வேற்றுமையான தவறான உபதேசத்துக்குள் தவறான கருத்துக்குள் நீங்கள் இருந்தால் பரிசுத்த வேதாகமத்தை தெளிவாக வாசித்து உங்கள் தவறான கருத்தையும் தவறான உபதேசத்தையும் நீங்கள் மாற்றிக்கொண்டால் மாத்திரமே இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். கைகளை உயர்த்து ராமன் சொல்லமா, எனவே பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லோரும் முடங்கால் பிடி செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இது தொடர்ந்து இந்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டால் நீங்கள் விளங்கிக் கொள்வீங்க முழுமையாக. பஸ்கா ஆட்டுக்குட்டினுடைய விமோஷனம் எப்படி இருந்தது, அதனுடைய இன்னும் ஆழமான சத்தியங்கள் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். எல்லாரும் இணைந்து இப்பொழுது செபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறீரே. இந்த வார்த்தைகள், இந்த வசனத்தை விசுவாசித்து உடைய பிள்ளைகள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும்.
தவறான எண்ணங்கள் தவறான உபதேசங்கள் தவறான கருத்துக்கள் இருந்தா அதை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. வேதத்தை தெளிவாக வாசித்து இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள ஒவ்வொருடைய மனது திறக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Our address: Reverend J. Ambrose Albert, AG Church, Church Street, Lake Avenue, TKM Road, near Vallam Railway Bridge, Chengalpat, 603-002. For contact, 044-274-20109, 274-20445.